Hello friends, in this video, we will see a healthy breakfast recipe. This is a weight loss recipe. Both weight loss and healthy breakfast this recipe kandipa try panna rombave nalla irukum adukku munadi nama channel subscribe pannalana please subscribe pannittu paarenga ipo idhukku thevayana porulkal la eduthu vechiruken beetroot onion carrot beans idu ellathiyume konjam medium size la na cut panni vechiruken ipo idu ellathiyum indha chopper ku la pottu kutti kuttiya cut panni eduthukuren ungakitta indha chopper illana mixie la pottu onnu renda அடிச்சு எடுத்துக்கோங்க அப்படியே இல்ல அப்படினா குட்டி குட்டியா நீங்களே chop பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து ரொம்ப குட்டி குட்டியா இருக்கணும் வெஜிடபிள்ஸ் அதனால நான் இந்த chopperல போட்டு chop பண்ணி எடுத்துக்கறேன் இப்போ கேரட் பீட்ரூட் ஆனியன் பீன்ஸ் எல்லாத்தையுமே வந்து குட்டி குட்டியா chop பண்ணி எடுத்துக்கிட்டேன் எல்லாத்தையும் ஒன்னு போல போட்டு chop பண்ணி எடுத்துக்கேன் இந்த மாதிரி குட்டி குட்டியா chop பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க subscribe பண்ணலனா please subscribe பண்ணிட்டு பாருங்க நிறைய பேர் subscribe பண்ணாமலே பாக்குறீங்க please subscribe பண்ணிட்டு பாருங்க இப்போ ஒரு கடாயில oil add பண்ணனும்னா add பண்ணிக்கோங்க நான் oil எதுவும் add பண்ணல இது ஒரு weight loss recipe னு சொன்னதுனால நான் oil எதுமே add பண்ணாமலே பண்ணி காட்டிர்க்கேன் உங்களுக்கு oil add பண்ணனும் அப்படினா நீங்க add பண்ணிக்கோங்க breakfast ஆ மட்டும் நீங்க சாப்பிட போறீங்க ஒரு ஹெல்தியான breakfast சாப்பிடணும் அப்படினா கண்டிப்பா இது கூட கொஞ்சமா வந்து ஒரு panல லைட்டா ghee add பண்ணிட்டு இந்த vegetables எல்லாத்தையும் போட்டு லைட்டா fry பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் weight loss recipe பண்றதுனால இத வந்து oil or ghee எதுமே add பண்ணாம அப்படியே நார்மலா நான் வந்து லைட்டா டவால போட்டு டவா fry மாதிரி பண்ணி எடுத்துக்கறேன் லைட்டா saute பண்ணிருக்கேன் இப்போ இது கூட வந்து தேவையான அளவுக்கு pepper powder add பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு salt add பண்ணிக்கோங்க pepper powder and salt எல்லாமே உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுமோ அவ்வளவு add பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு மேல குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருந்த கொத்தமல்லி ஆட் பண்ணிருக்கேன் இப்போ இதையும் நல்லா சேர்த்து சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு ஸ்லைஸ் பிரெட் வச்சிருக்கேன் அது ரெண்டுத்துக்கும் நடுவுல நம்ம செஞ்சு வச்சிருக்க இந்த வெஜிடபிள்ஸ் நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம் ஒரு பிரெட் மேல இன்னொரு பிரெட் வச்சிட்டு கொஞ்சம் லைட்டா பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பனா தான் இது ஓபன் ஆகாது அதே மாதிரி எல்லா பிரெட்டுக்கும் பண்ணிக்கலாம் கீழ ஒரு பிரெட் மேல நம்மளோட வெஜிடபிள் அதுக்கு மேல நம்மளோட இன்னொரு ஒரு பிரெட் இப்போ அத நல்லா பிரஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இத நீங்க அப்படியே டவால லைட்டா ghee ஆட் பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லனா உங்ககிட்ட பிரெட்டோட டோஸ்டர் இருந்துச்சு அப்படினா பிரெட் டோஸ்டர்லயே போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு வந்து பிரெட் டோஸ்டர்ல பிரெட் ரெடி ஆயிடுச்சு லைட்டா மேல கோல்டன் ब्राउन கலர்ல வந்து டோஸ்ட் ஆகி வந்துச்சுனா பிரெட் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளோட வெஜிடபிள் சாண்ட்விச்சும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் இத வந்து உங்களுக்கு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாத்தி காட்டுறேன் உள்ள வெஜிடபிள்ஸ் ஆல்ரெடி குக்க ஆயிருந்ததனால நீங்க ரொம்ப குக்க பண்ணனும்னு அவசியம் இல்ல நல்லா பிரெட் வந்து லைட் ब्राउन கலர்ல வர அளவுக்கு டோஸ்ட் ஆனா மட்டும் போதும் உள்ள இருக்க கூடிய வெஜிடபிள் நம்ம ஆல்ரெடி குக்க பண்ணி தான் வச்சிருக்கோம் இப்போ இத உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்றேன் அவ்ளோதான் நம்மளோட பிரேக்பாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இதில வந்து நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் இருக்கும் குட்டீஸ்க்கெலாம் இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் இதை வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க இதில் வந்து வெஜிடபிளோட டேஸ்ட்டே தெரியாது ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளை பிரெட்டோட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்